ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரி தமிழன். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்குறோம். ஃபியூர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நம்மளுக்கே தெரியும் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி அவங்க மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூணு இதுவுமே பார்த்திங்கன்னா மூணு இதுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த இதில் செக்டரில் வந்து எந்த செக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இதில் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க எப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வீஸ் அண்ட் இன்க்ளூடிங் பேமெண்ட், அதாவது அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 23, அது 23/5/2020 வரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நாள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாட்டி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே சரி தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ அவங்க லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 23/5/2020 வரை கொடுத்துருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் எல்லாமே ஆஃப்டர் அந்த ஹெல்த் இஸ்யூ ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் ஸ்டெனோகிராஃபர், லோ டிவிஷன் கிளர்க், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். எனி டிகிரி, நீங்கள் வந்து பேச்சுலர், ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட இன்ஜினியரோ நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அண்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இது, அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th and 12th முடிச்சிருந்தாலே போதுமானதா. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒவ்வொருத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து எப்படி என்ன இதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ டிவிஷன் கிளர்க் அப்படின்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோ. நான் கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெயிட் இந்த லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி கம்யூனிட்டிக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபீஸ் வந்து. ஸோ பார்த்தீங்களா தெரியும் போஸ்ட் ஆல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதாவது இப்போ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ், அதே இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250, எஸ்சிக்கு 250, எஸ்டிக்கு 250, டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250, உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250, எஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா 250, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 250 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து நேம் கரெக்ஷனோ இல்லை வந்து மற்றபடி ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் பின்னாடி வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இன்சில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கும் அப்படின்னா இங்கே வந்து ஹெல்ப் டாஸ்க் இருக்கும் ப்ளஸ் இமெயில் ஐடி, நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காலையில் மார்னிங் 9 மணிலேருந்து 18, அதாவது ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து மண்டே டு சண்டே சாட்டர்டே வரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது லாஸ்ட் டேட்டு 23. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பியூர் ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். மினிமம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,200 தருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, 60,000 to 70,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் தருவாங்க. ஸோ அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், இதில் கிளிக் பண்ணி நீங்கள் போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பாய்.